ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஒரு போட்டி அறிவிச்சிருந்தாரு. அது என்னன்னா, யார் ஒருவர் கோட்டையோட கதவுகளை சாவியே இல்லாம அவங்களுடைய இரு கைகளால திறக்கிறாங்களோ அவங்களுக்கு தங்க பொற்காசுகளும் நாட்டில் ஒரு பகுதியும் பரிசாக கொடுக்கப்படும். தோல்வியை தழுவுனா அவங்களுடைய இரு கைகளும் துண்டிக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாரு. இந்த அறிவிப்பை கேட்டதும் யாரும் அந்த போட்டியில கலந்துக்கல, ஒரு பையனை தவிர. அங்க சுத்தி நின்ற மக்கள் அந்த பையன்கிட்ட போய், நீ போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டனா உன் கைகள் வெட்டப்பட்டா நீ என்ன ஆவனு பயமுறுத்தினாங்க. அதுக்கு அந்த இளைஞன், எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி பண்ணாம முடிவு எடுக்க கூடாது. இதுல நான் ஜெயிச்சனா நான் ஒரு நாட்டின் அரசன், தோத்தனா என்னோட இரு கைகள் தானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு போனான். அந்த பூட்டு திறந்துதான் இருக்கு. அதற்கப்புறமா தைரியமா அவன் அந்த கதவுகளை துறக்கிறான். தன்னம்பிக்கையான ஒரு நபரை கண்டுபிடிக்கத்தான் அரசர் அந்த போட்டியை அறிவிச்சிருந்தாரு. நம்மள நிறைய பேர் வர வாய்ப்புகள் பக்கத்துல வந்தாலும் தோத்து போயிருவோம்னு பயத்துல அதை முயற்சி செய்யறதே கிடையாது. தோற்று போறதுல எந்த தப்புமே கிடையாது. அதன் மூலமா பல அனுபவங்களையும் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். அதன் மூலமா பல வெற்றிகளை நம்ம அடைய முடியும்.